கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று திறப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகளின் நிறங்களும் மாற்றம். இன்று முதல் 3 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. டிஜிட்டல் புரட்சியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதால் இளைஞர்களின் எண்ணங்கள் நிறைவேறும் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு சிங்கப்பூர் மலேசிய தொழிலதிபர்களுக்கு அழைப்பு. இடைத்தேர்தலில் 1 மக்களவை தொகுதியில் மட்டுமே பாஜக வெற்றி. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக எண்ணி காங்கிரஸ் கட்சி உற்சாகம். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 7 பைசாவும் டீசல் விலை 6 பைசாவும் குறைப்பு. கேரளாவில் இன்று முதல் 1 ரூபாய் குறைந்தது. வணக்கம். இனி விரிவான செய்திகள். கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டிருந்தது. விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் ஜூன் 1ஆம் தேதி திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இன்றே இலவச பாடப்புத்தகங்கள் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகளின் நிறங்கள் மாற்றப்பட்டுள்ளன. தொடக்க வகுப்புகளுக்கான சீருடை கரும்பச்சை நிற கால் சட்டையும் இளம்பச்சை நிற மேல் சட்டையும் கொண்டதாக இருக்கும். 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கான சீருடை சாம்பல் நிறத்தில் முழுக்கால் சட்டை, இளஞ்சிவப்பு நிறத்தில் கோடிட்ட மேல் சட்டை என மாற்றப்படுகிறது. மாணவிகளுக்கு கூடுதலாக சாம்பல் நிற கோட் சீருடையாக இருக்கும். +1 மற்றும் +2 வகுப்புகளுக்கான சீருடை கருநீல வண்ணத்தில் முழுக்கால் சட்டை, கருநீல வண்ணத்தில் கோடிட்ட மேல் சட்டை என மாற்றப்படுகிறது. மாணவிகளுக்கு கூடுதலாக கருநீல கோட் சீருடையாக இருக்கும். அரசு அறிவித்துள்ள இந்த புதிய சீருடைகளில் மாணவ மாணவிகள் வருமாறு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா டிஜிட்டல் புரட்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் இளைஞர்களின் எண்ணங்கள் நிறைவேறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு அவர் சிங்கப்பூர் மற்றும் மலேசிய தொழிலதிபர்களுக்கு அழைப்பு விடுத்தார். தெற்கு ஆசிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியாவை அடுத்து மலேசியா சென்றடைந்தார். மலேசிய பிரதமர் மகாதீர் முகமதுவை சந்தித்து பேசிய மோடி, இந்தியா மலேசியா இடையே நட்பை பலப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். மலேசியாவை அடுத்து சிங்கப்பூர் சென்ற பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பிரதமரை வரவேற்ற இந்திய வம்சாவழியினர் உற்சாக முழக்கங்கள் எழுப்பினர். மாலையில் சிங்கப்பூர் மெரினா பே சான்ஸ் கருத்தரங்க மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப கண்காட்சியை மோடி பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து தொழில் முனைவோருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்றார். பிரதமரை வரவேற்கும் விதமாக இந்திய கலாச்சார நடனங்களுடன் கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன. இதனையடுத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா டிஜிட்டல் புரட்சியை அரங்கேற்றி வருவதாகவும் இளைஞர்கள் எண்ணியதை சாதிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு அவர் தொழிலதிபர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இன்று சிங்கப்பூர் பிரதமருடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேலும் ஆசிய பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு சார்ந்த ஷாங்கரிலா கருத்தரங்கிலும் உரையாற்ற உள்ளார். இதில் ஆசிய பசிபிக் பிராந்தியங்களைச் சேர்ந்த 28 நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மற்றும் இராணுவ தலைவர்கள் பங்கேற்று பிராந்திய பாதுகாப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக இப்போது பார்க்கலாம். போராட்டம் இல்லாமல் எதையுமே அடைய முடியாது என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூரை அடுத்த அம்மையப்பனில் உள்ள கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றிய அவர், போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ரஜினிகாந்தை மறைமுகமாக விமர்சித்தார். ஆனால் ஒரு சிலர் சொல்லலாம், போராட்டமே தேவையில்லை, போராட்டம் முடிந்துவிட்டால் நாடே சுடுகாடாக போய்விடும் என்று கூட சிலர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை அமைந்திட முடியாது. இன்றைக்கு நாம் சுதந்திர நாட்டில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக போராடிய தலைவர்களை நாம் மறந்துவிட முடியாது.
சிவகங்கை மாவட்டம் கச்சநத்தம் கிராமத்தில் தேசிய ஆதிதிராவிட ஆணையம் நேரடியாக விசாரணை நடத்தியது. கோவில் திருவிழாவின் போது இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து கச்சநத்தம் கிராமத்தில் வசிப்பவர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்தவர்களை தேசிய ஆதிதிராவிட ஆணைய துணைத் தலைவர் முருகன் நேற்று சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தார். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணமும் அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே தடுப்பணை உடைப்பால் மழை நீர் வீணாகி வருகிறது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு